நம்முடைய முன்னோர்கள் இந்த கவலையை பகுப்பாய்வு செய்திருக்கிறார்கள். எதுக்காக? இது நிஜமான கவலை தானே? ஏன்னா ரொம்ப பேருக்கு கவலை என்பது பெரும்பாலும் கற்பனை உள்ள கவலையா இருக்கும். அதே மாதிரி வருகின்ற துன்பங்கள் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், ஒரு விதிவசத்தால் ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பெரும்பாலும் ஒரு 80% மேல இழுத்து போட்டுக்கிட்ட துன்பங்களாவே இருக்கும். அல்லது இவங்களுடைய செயல்களாலே, இவங்களுடைய நடத்தையாலே, இவங்களுடைய குணங்களாலே வளர்த்து கொண்ட துன்பங்களாக இருக்கும், அல்லது வரவழைத்து கொண்ட துன்பங்களாக இருக்கும். அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெருவோட போற சனியனை இழுத்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி அப்படின்னுட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எவ்வளவு கருத்துடைய பழமொழி தெரியுமா? அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு குறுக்கீடுகள், தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள், யாரிடத்துல என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல், அவன் கேட்டா அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவன் எப்படி இதை பிஹேவ் பண்ணுவான் என்கிறதெல்லாம் தெரியாம சீண்டி பாக்குறது, ஒரு விருந்தாடியா போனோம்னாலும் இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறை இருக்கு. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒரு விருந்தாடி எப்படி எல்லாம் இருக்கணும், அந்த விருந்துக்கு கூப்பிடக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு அழகான குரல்ல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு விருந்தாடி போயிட்டோடனே இன்னொரு விருந்தாடி நம்முடைய வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்ட்டு வாசல்ல போய் பார்க்கணுமா? இன்னைக்கு எவன் பாக்குறான், பார்க்க முடியுமா? வர்ற விருந்தாடியும் சரி, விருந்து கொடுக்கக்கூடியவங்களும் சரி, என்ன மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க இன்னைக்கு? இன்னைக்கு எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம அவன் 1 மணிக்கு அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். அவரே ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இருந்து வரவழைக்கலாம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவன் 1 மணிக்கு 1.5 மணிக்கு போய் பார்த்தவனே, ஒரு வார்த்தை நீங்க என்ன சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொன்னோடனே, அதுக்காக தானே வந்துருக்குற அப்படின்ட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது ஆங்கிலத்துல மேனர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப பேர்கிட்ட அதான் இங்கிதம் தமிழ்ல சொல்றது, இங்கிதமா நடந்துக்கணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, ஒரு முகக்குறிப்பை வைத்துக் கொண்டே நம்ம எவ்வளவு தூரம் பழகலாம், நம்ம லிமிட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கீங்க. அது மனைவியா இருந்தாலும், மக்களாக இருந்தாலும், தான் பெத்து வளர்த்த பிள்ளைகளாக இருந்தாலும், எக்ஸஸ் என்கிற ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? அதாவது இந்த அளவு கடத்தல் அப்படிங்கிற ஒரு லிமிட். நமக்கு அளவு கடந்தா எவ்வளவு கோபம் வருது? அதாவது அந்த காலத்துல பார்த்தோம்னா, சாதாரணமா தோலை தொட்டு தொட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரு. ஆனா திடீர்னு அன்னைக்கு என்னமோ ஒரு மூட் அவுட் ஆயிடுச்சு. சாதாரணமா அடிக்கக்கூடியவர் தான், சாதாரணமா தோளை தட்டக்கூடியவர் தான், அன்னைக்கு என்ன வேகத்துல இருந்தாரோ தெரியல, திரும்புறாரு. நீ என்ன என்ன அடிக்கிற, 1000 தடவை இவர் வந்து இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாடி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓங்கி அடிச்சாரு. அடிச்சு அவர் கையே முறிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விரோதம் வளர்ந்து போச்சு. நம்ம நம்ம நண்பர் என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம சில வார்த்தைகளை சொல்லுவோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அவர் யார்கிட்டயே தகராறு பண்ணிட்டு இருப்பார். வீட்டுல சூழல சரியில்லாம இருக்கு, மனைவி கிட்ட தகராறா இருக்கு, பிள்ளை கிட்ட தகராறா இருக்கு, நம்ம போய் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசணும்னு வச்சுக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயமா மாறிடும். இது ரொம்ப பேர் வந்து இந்த தவற பண்றாங்க. ஒரு விருந்தாடியா போனோம்னா கூட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இங்கிதம் பண்ணும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அந்த விருந்தாடியினுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க புத்திசாலித்தனமா, அவன் வந்து அதை இழுத்து பார்ப்பான், இதை இழுத்து பார்ப்பான், இந்த மேஜையில இருந்தா அந்த டைரியை வந்து பார்ப்பான், அங்க இருந்த டெலிபோன் அவன் பாட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவான், இல்ல அவன் வந்து நம்முடைய இன்டீரியர் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்ரூம்ல எல்லாம் நுழைஞ்சு, இதையே இங்க வச்சிருக்கிற, இதையே அங்க வச்சிருக்கிறேன்ட்டு சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம பையனை கூப்பிட்டு அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பான். சில பேர் வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நம்மளே வந்து தேவையில்லாம வந்து நம்ம பையனை கூப்பிட்டு, ஏன்பா ஒண்ணுமே கேட்க மாட்டாங்கிறான், நீயாவது சொல்லம்பாங்க. இவன் நம்ம சொல்லியே கேட்கல, அவன் சொல்லியே கேட்பான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்க யார் இவங்க சொல்றதுக்குங்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரிய வேண்டியது இல்லையா? இது யாரோ வந்து நம்மளை வச்சுக்கிட்டு நம்மளை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொன்னா, அட்வைஸ். யாருக்காவது ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே, ஏன்னா அத ஏதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தவர் வந்து சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி, 100 வழிமுறைகள் எப்படியே சீக்கிரமா பணம் சம்பாதிப்பது எப்படி, 100 வழிமுறைகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதிட்டாரு. எழுதுற பிறகு அதை வந்து அவர் பதிப்பிக்கணும், அதை பிரிண்ட் பண்ணணும், அதை பிரிண்ட் பண்றதுக்கு காசு இல்லை. உடனே யார்கிட்டயோ போய், இந்த மாதிரி எப்பா நான் ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் நீ பண உதவி பண்ண, அதை பிரிண்ட் பண்ணி நான் வித்து உனக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே
அந்த ஆள் பயங்கரமான ஆள். அவர் சொன்னா நான் என்ன புத்தகம் எழுதியிருக்கிறேன்னா, 100 வழிமுறைகள். எதுக்கு 100 வழிமுறைகள்? பணம் விரைவில் சம்பாதிப்பதற்கு 100 வழிமுறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. அப்ப அந்த நண்பர் சொன்னாரா, எப்ப 100 வழிமுறை உனக்கே தெரியுது, அதுல ஏதாவது ஒரு வழிமுறையை நீயே நீ உபயோகப்படுத்தி உனக்கு தேவையான பணத்தை நீ வந்து பாத்துக்கலாமே, ஏன் என்கிட்ட கேட்கிற, உனக்குதான் வழி தெரியுது அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டார். இது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ சொந்தத்துல அப்ளை பண்ண முடியாதவன் ஊருக்கு உபதேசம் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையான்னு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி சில பேர் ஏதாவது ரொம்ப வேடிக்கையாக அதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறவங்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணணும். எப்படி அட்வைஸ் பண்ணா, ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் இவ்வளவு ரூபா, நீ எத்தனை சிகரெட் குடிக்கிற, நான் ஒரு 20 சிகரெட் குடிக்கிறேன், உடனே 20 ஒரு ரூபா போட்டு ஏன் இவ்வளவு ரூபா ஆயிடுச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா ஆகுது, 30 நாள் நீ சிகரெட் குடிக்காம இருந்தா 30 × 200 6000 ரூபா ஆச்சு இல்லையா, 6000 ரூபா ஆச்சு. நீ 12 சிகரெட் குடிக்காம இருந்தா வருஷத்துக்கு 6×12 72000 ரூபா ஆச்சு. நீ 20 சிகரெட் குடிக்கிற, 20×72000 எவ்வளவு ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா ஆச்சு. இந்த 15 லட்சம் ரூபாய் நீ ஒரு பிளாட் வாங்கி போடுறா, இந்த பிளாட் 5 பங்கா விலை ஏறுது. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நீ ஒரு கார் வாங்கியிருக்கலாம், ஒரு பங்களா வாங்கியிருக்கலாம், இவ்வளவு வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே அவன் சிரிச்சுக்கிட்ட சொன்னானா, நீ சிகரெட் குடிப்பியான்னாராம், குடிக்க மாட்டேன்ப்பா, எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்டானா, அது சரி நீ கார் பங்களா எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறிய அப்படின்ட்டு கேட்டானா. இது எதுக்கானா, தான் பின்பற்றாத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அற்புதமான ஒரு கதையை சொல்றார். அவர்கிட்ட ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் அதுல இருக்கிற நுட்பத்தை நம்ம பார்க்கணும். சர்க்கரை அடிக்கடி சாப்பிடக்கூடிய அல்லது இனிப்பை சாப்பிடக்கூடிய ஒரு பையனை வந்து அவங்க அம்மா கொண்டாந்து இவர்கிட்ட சொல்லி, சாமி இவன் நிறைய இந்த மிட்டாய் எல்லாம் சாப்பிட்றான், பல்லெல்லாம் கெட்டு போயிடும், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி நீ போயிட்டு ஒரு 1 கழிச்சு வாங்கிட்டாராம். இது என்ன, இது எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்றாரு, தம்பி சர்க்கரை சாப்பிடாத, பல்லெல்லாம் வீணா போயிடும் சொல்றதுக்கு 1 அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் பெரிய மகன்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதனால 1 கழிச்சு வந்து அந்த பையனை அழைச்சிக்கிட்டு வந்து இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, தம்பி நீ எல்லாம் சர்க்கரை சாப்பிடக்கூடாது, சர்க்கரை சாப்பிட்டா உனக்கு பல்லெல்லாம் கெட்டு போயிடும், பல்லெல்லாம் கெட்டு போயிட்டா அப்புறம் அதெல்லாம் கொட்டி போயிடும், அப்புறம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும், ஏன்னா பல் பிரச்சனைங்கிறது பெரிய நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் விட்டுரும், அதனால அதெல்லாம் மறந்துடு, அதெல்லாம் செய்யாத அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அவன் அந்த பையன் தலையாட்டிட்டு போயிட்டான். உடனே அவங்க அம்மா கேட்டாங்களாம், ஏன் சாமி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா 1 முன்னாடி நான் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்தேன், கொண்டுட்டு வரும்போது நீங்க வந்து 1 கழிச்சு வர சொன்னீங்க, இதை சொல்றதுக்கு நான் அன்னைக்கே நீங்க சொல்லியிருக்கலாமே, 1 கழிச்சு இதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அருமையா சொன்னாராம், அம்மா நீ சொல்றது சரிதான், 1 முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாம், ஆனா அப்ப சொல்லக்கூடிய ஒரு தார்மீக சக்தி என்கிட்ட கிடையாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ராமகிருஷ்ணர் சொன்னாராம், அப்ப நானே நிறைய சர்க்கரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், நானே வர்றவங்க இனிப்பெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டா இப்படியெல்லாம் வந்து பல்லெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லக்கூடிய தகுதி அப்ப எனக்கு இல்லாம இருந்தது. எப்படி அந்த தகுதி எனக்கு இல்லாம இருந்தது, ஏன்னா இன்னைக்கு தகுதி இல்லாதவங்க தான் நிறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டிருப்பாங்க, அவங்க அதை பின்பற்றி இருக்க மாட்டாங்க இல்லையா. ரொம்ப வேடிக்கையா கிராமத்துல சொல்லுவாங்க, அதாவது புதுசா கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட ஒரு அம்மா, ஒரு 50-55 வயசு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்களாம், ஏ இத பார்மா நீ வந்து இப்படி எல்லாம் கணவனை ஆரம்பத்திலே விட்டுறக்கூடாது, நீ முடிச்சு போட்டு வச்சிருக்கணும், இப்படி எல்லாம் பண்ணி நீ கணவன் பத்திரமா வச்சிருக்கணும், அவன் அப்படி இப்படி அசையை விட்டுறாத, அப்பப்ப நீ கண்டிக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணாங்களாம். அட்வைஸ் பண்ணவனே அந்த மாதிரி எல்லாம் நீங்க பின்பற்றினீங்களா, உங்க கணவர் எப்படி உங்ககிட்ட நடந்துகிறாரு அப்படின்னு கேட்டவனே அந்த அம்மா சொன்னாங்களா, அது என்னத்து சொல்ற, கல்யாணமான 2 அப்புறம் அவர் போனவர் தான், இன்னைக்கு வரைக்கும் அவர் திரும்பி வரல அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி கணவனோடு வாழ இயலாத பெண்கள் அவங்க வந்து இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும். அப்போ அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு தகுதி வேண்டும். பெஸ்ட் என்ன தெரியுமா, கேட்காதவரை வாயை திறக்க கூடாது, நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லாம இருந்தாலே நமக்கு கொஞ்சம் சந்தோஷம், அதாவது நமக்கு வீண் பிரச்சனை வராது, சந்தோஷம் வராது, வராதது இருக்கட்டும், வெட்டி பிரச்சனை நமக்கு வந்து சேராது, அதுக்குதான்.